பொது இடங்களில் மாஸ்க் கட்டாயம். சவுதியில் தொற்று பரவல் மீண்டும் அதிகரிக்கிறது. சவுதி அரேபியாவில் கோவிட் தொற்று பரவலின் எண்ணிக்கை தினம்தோறும் அதிகரித்து வருகிறது. தொற்று பரவல் குறைந்ததும் சராசரி வாழ்க்கை மீண்டும் வந்து கொண்டிருந்த சூழலில் தற்போது தினசரி தொற்று பரவல் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை மிகுந்த எச்சரிக்கையுடன் கண்காணித்து வருவதாக சவுதி சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விரைவில் குழந்தைகளுக்கும் தடுப்பூசி போடப்படுவது ஆரம்பிக்கப்படும் என சுகாதார அமைச்சகத்தின் மக்கள் தொடர்பு அதிகாரி டாக்டர் முகமது அப்துல் அலி தெரிவித்தார். 5 முதல் 11 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுவதற்கான ஏற்பாடுகள் உடனடியாக ஆரம்பிக்கப்படும். தற்போது 12 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளிலிருந்து தடுப்பூசி விநியோகிக்கப்பட்டு வருகிறது. குளிர்காலமாக இருந்து வருவதால் அதனை சமாளிக்கும் விதமாக பருவகால தடுப்பூசியை அனைத்து குழந்தைகளுக்கும் போட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். சவுதியில் அன்றாடம் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று எண்ணிக்கை கவலைக்குரியதாகும். சுகாதார அமைச்சகம் மிகவும் கவனத்துடன் இதனை கண்காணித்து வருவதாக முகமது அலி தெரிவித்தார். இப்போதுள்ள சூழ்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளிலும் தடுப்பு நடவடிக்கைகளிலும் கவனமாக இருக்க அனைவரையும் கேட்டுக்கொண்டார். பொதுபோக்காக இருந்துவிட வேண்டாம் எனவும் எச்சரித்தார். மக்கள் கூட்டம் அதிகமுள்ள இடங்களில் கட்டாயம் முகமூடி அணிய வேண்டும். விளையாட்டு அரங்கங்கள், தியேட்டர்கள், வணிக வளாகங்கள் உள்ளிட்ட இடங்களில் கட்டாயம் மாஸ்க் அணிய வேண்டும். 2 டோஸ் தடுப்பூசி எடுக்காத அனைவரும் கட்டாயம் உடனடியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். 2 டோஸ் தடுப்பூசி எடுத்து 6 மாதம் முடிவடைந்தவுடன் பூஸ்டர் டோஸ் உடனடியாக எடுக்க வேண்டும். அரசு துறையில் 96.63% பேர் மற்றும் தனியார் துறையில் 94.22% பேரும் இம்யூன் ஸ்டேட்டஸில் இருக்கிறார்கள்.